சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டிஏ 2021 ஸோ இலவச மாதிரி தேர்வு டெஸ்ட் நம்பர் 2 இந்திய தேசிய இயக்கத்தில் இரண்டாவது தேர்வு, அதற்கான கேள்வித்தாள் தான் இது. ஸோ டாபிக்னு பார்த்தோம் அப்படின்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ், தேசியவாத தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஐஎன்எம் சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் ஒரு 75 கேள்விகள், ஒரு மணி நேரம் டைம் எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்குறாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரோட கடைசி பேஜில் வந்து உங்களுக்கு ஒயம்ஆர் ஷீட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் 2021 நடைபெற்ற குரூப் 1 எக்ஸாமினேஷனில் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 3-4 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னா அவரை பற்றி 2 கேள்விகள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ஒரு 2-3 கேள்விகள் கேட்டிருந்தாங்க அவரை பற்றி மட்டுமே. அப்போ எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் நான் சொல்கிற ஒரு தலைவரை பற்றி மட்டுமே சொல்கிறேன். இது போக மாவீரன் செண்பகராமனை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இப்படி ஒரு இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 5-6 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம்னா அது எதுவுமே புத்தகத்தில் இல்லாத கேள்விகள் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் ஐஎன்எம் பாலிட்டி இந்த மாதிரி முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் நேரடியாக புத்தகத்திலிருந்தே அப்படியே வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. மேக்ஸிமம் இருக்கலாம், ஒரு 10 கேள்விகள் கேட்குறாங்கன்னா ஒரு 3-4 கேள்விகள் புத்தகத்தில் இருக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனுங்கும் போது. ஸோ அதனால கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இந்த நேரத்தில் நீங்கள் படித்தா தான் நிறையா டாபிக்ஸ் கவர் பண்ண முடியுங்கிற மாதிரி தான் கொஞ்சம் புக்ஸை தாண்டியும் சிலபஸில் இருக்கக்கூடிய ஏரியாவில் கவர் பண்ணி இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ தெரிந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் பண்ணுறதுதான் ட்ரை பண்ணுமே தவிர நம்ம படிச்சிருக்கிறதுலேருந்து வரலை அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஏன்னா நம்ம அது நம்ம தேர்வில் தான் நம்ம அதை பற்றி சந்திக்கணும். ஸோ முடிந்த அளவுக்கு உங்களுடைய நீங்கள் படித்திருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற நாலேஜை வச்சு இந்த கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணுங்கள். எத்தனை மதிப்பெண்கள் வாங்குறீங்கிறத நீங்களே எவாலுவேட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே தவறு விடுறது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு மைனஸ் கிடையாது. நம்ம டெஸ்ட்டு சமயத்தில் அங்கே போய் தெரியாமல் இருக்கிறது தான் நமக்கு தவறு. ஸோ அதனால் இந்த டாப்பிக்லாம் வந்து நம்ம இவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா புக்கில் உள்ளது அப்படியே எடுத்து வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கொஸ்டின் பேப்பரை வரிசையாக எடுத்து வைக்கலாம், அப்படி நம்மகிட்ட இருக்கக்கூடிய செட்டில் உள்ள கொஸ்டின் கூட எடுத்து வைக்கலாம். ஸோ உங்களுக்கு உபயோகரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தேர்வு. ஸோ சரியான முறையில் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கங்கள். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.